வாசகன் மீடியா. ஹலோ, ஹாய். ஜம்னாமுத்தூர் பீமன் பால்ஸை பற்றி பேச வந்திருக்கிறோம். இந்த பால்ஸுக்கு ஏன் பீமன் பால்ஸ் என்ற பெயர் வந்தது என்பதை இந்த ஊர் மக்களிடம் தெரிந்து கொள்வோம். அதாவது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னால் பீமன் அர்ஜுன் மகாபாரத தலைவரமாரி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த சமயத்தில் ஒரு சமயம் இந்த பீமன் நீர் ஃபால்ஸ் என்ற இடத்திற்கு வந்து ஒரு உரகுலி மாதிரி தோண்டப்பட்டு இருக்கிறது. அது பக்கத்தில் பீமன் காலடி மாதிரி ஒரு காலடி இருக்கிறது. இது ஒன்று. இன்னொன்று, இந்த இருக்கு இந்த மலையில் இருக்கின்ற முனிகள் பேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து பீமன் ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகைக்குள்ளே அடைத்ததாகவும், அந்த குகையை அடைச்சிட்டு அதில் தீ வைக்கும் பொழுது தருமர் வந்து அந்த குகையை மேல் பக்கமாக திறக்கப்பட்டு உள்ளது, அது நீர் மொத்தம் வற்றினால்தான் அதை போய் பார்க்க முடியும். மூன்றாவதாக, திரௌபதி அம்மாள் ஒரு இடத்துல வந்து எம்சி டைமில் உட்காந்து அவங்க எம்சி மாதிரி ஒரு கூடை நீளமாக போனதாகவும் இருந்தது. அது அந்த பாறைகளெல்லாம் இப்போ உடைந்து நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு வருகிறது. இன்னொரு இடத்துல அது கீழே தருமர் ஒரு இடத்துல உட்காந்த இடத்துல கருப்புற மாதிரி ஒரு கத்தியால் ஏதாவது இரும்பால் அடிக்கிறப்ப முன்காலத்தில் அதில் வாசனை, கற்பூரம் வாசனை வரும், அதுவும் நாளடைவில் போய்விட்டது. இதனால்தான் இந்த ஜவாது மலையில் உள்ள கோம்டேரி கிராமத்து வனச்சரகத்தில் இந்த இடம் இருப்பதனால் இதற்கு பேர் பீமா ஃபால்ஸ் என்று பெயரிடப்பட்டது. நாங்கள் தேங்க்யூ வெரி மச். இந்த பீமன் ஃபால்ஸை பற்றி விரிவாக சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்னாமுத்தூரில் இருந்து நாம் இப்போ நின்று கொண்டு இருக்கும் இடம் வந்து பீமன் ஃபால்ஸ். பீமன் அருவியில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கு மழைக்காலங்களில் அதிக தண்ணீர் வரும், குளிக்க அனுமதி கிடைக்காது. இப்போ தண்ணீர் குறைவாக வருவதால் இங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பீமன் அருவியில் இருந்து தண்ணீர் சிறிது சிறிதாக ஓடிக்கொண்டுள்ளது. இதனை தான் நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தண்ணீரானது மெதுவாக கீழ் நோக்கி சென்று கொண்டுள்ளது. அந்த வழியை தான் நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள். தண்ணீரின் அளவு குறைவாக உள்ளதால் தண்ணீர் குறைவான அளவே ஓடிக்கொண்டுள்ளது. இதனை பார்த்து கொண்டுள்ளோம். தண்ணீர் அதிகமாக வரும் காலங்களில் இதனை பார்க்க அருமையான காட்சியாக காட்சியளிக்கும். இப்போது தண்ணீர் நகர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டு உள்ளது. இந்த தண்ணீரானது பீமன் குகை சென்றடைந்து அதிலிருந்து ஒரு சிறு ஆறாக ஓடிக்கொண்டுள்ளது. அந்த பீமன் குகையானது நம்மால் இப்பொழுது பார்க்க முடியாது, எப்பொழுதும் பார்க்க முடியாது. ஏனெனில் தண்ணீரால் சூழ்ந்து இருக்கும், எப்பொழுதுமே அங்கு தண்ணீர் வடியாது, அதனால் பார்க்க இயலாது. இது மேலிருந்து கீழ் தண்ணி ஓடிக்கொண்டுள்ளது. இதனை பார்த்து கொண்டுள்ளோம். இந்த மாதிரியான சுவையான செய்திகளை பார்க்க உங்கள் சேவகன் மீடியாவை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள்.